கேஷ் பெஸ்ட் தமிழ் அக்கங்கள வரைக்கும் ஜி சுதா கரண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமெடி படம் தாங்க, காமெடி வித் ஆக்ஷன், காமெடி காமெடி ஆக்ஷன் ஆக்ஷன் தான் படம் பார்க்க போறோம். எல்லாமே தமிழ் இருக்கும் படம். அப்புறம் இந்த இது வந்து பார்ட் 4, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அதாவது போடாத படம் தான் இதில் போட போறேன். அதெல்லாம் நீங்க அந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஐகானில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போதான் என் வீடியோக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ஜொய்யின்னு வந்து சேரும். அப்புறம் இன்னொன்று, இந்த மூவிஸ் எல்லாம் டெலகிராம் வழியில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் போயிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே லிங்க் அனுப்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது தடவை பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிங்டன். 2014 வந்த கூட ஃபேமிலி காமெடி மூவிங்க, ஐஎம்பிபியில் 7.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செம்ம போட, அதாவது நம்ம டெட்டு தான் ஒரு ஒரு காமெடி, அதாவது நம்ம டெட்டு தான் நம்ம ஹீரோனே இருப்பாங்க. அதாவது டெட்டுனாக்கா அதை காட்டுக்குள்ளேருந்து ஒரு அது டெட்டு வந்திருக்கும், அதை வந்து லண்டனுக்குள்ளே வந்து எப்படி சர்வே பண்ணுறா படம் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க தத்து எடுப்பாங்க, அவங்க வந்து எப்படி வளர்க்குறாங்க, ஒரு நாய்க்குட்டி அது கூட இருக்கும். ஸோ செம்ம காமெடி, அதாவது அது பண்ணுற ஒரு பாடுத்தனம் இருக்குமே, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பாக வரங்க. தண்ணி அனுப்பினா தண்ணி வந்து எல்லாம் வெளியே வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே போனால் யாரைக்கிட்ட பிரச்சனை பண்ணும், அதாவது இது சும்மா ஏதாவது நோண்டா போ புசுக்குன்னு அது ஏதாவது காமெடியாக போய் முடியும். ஸோ அதான் படம், ஃபுல் படமே அது வந்து அது எப்படி அவங்க ஃபேமிலி கூட வந்து அட்டாச் ஆகுது சர்வே பண்ணது தான் படம் இருக்கும். செம்ம படம், செம்ம காமெடி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ். 2015 படம், ஹாரர் அட்வென்ச்சர் மூவிங்க, 8.0 அதாவது ஐஎம்டிவியில் 6.3 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் வந்து காமெடி வித் ஃபேண்டசி மூவி தான். இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அதாவது பக்கத்து வீட்டு ஒரு வீட்டுக்கு வந்து குடியேற போடுற, அவர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அவர் ஃப்ரெண்டும் அவர் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போவதை விட்டு அந்த இடத்துல இருக்கிற புக்கை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதில் ஒரு புக்கில் வந்து அதில் இருக்கிற எல்லா அதாவது புக்கில் இருக்கிற எல்லா மாய மந்திரம் எல்லாம் வெளியே வந்துடும், அதாவது எக்கச்சக்க அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க வந்து அதாவது அவங்க வந்து எப்படிலாம் ஒன்று சேர்ந்து அதாவது அவரும் அப்புறம் அவங்க உள்ளே இருக்கிற அவரும் அந்த பொண்ணெல்லாம் சேர்ந்து அதை வந்து தடுக்க போவாங்க. அந்த டைமில் செம்ம காமெடியாக இருக்குங்க. ஸோ செம்ம காமெடி வித் ஃபேண்டசி மூவி வேணால் இந்த படத்தை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெட், ஆர்இடி ரெட். 2019 படம், ஆக்ஷன் காமெடி மூவி, 7 கொடுத்துக்கிறாங்க 10. ஐஎம்டிபியில் இந்த படம் நடிச்சுக்கிற வேலையில் நம்ம ப்ரூஸ் வெல்சன் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து ரிட்டையர் ஆஃபீஸராக இருப்பார், அவரை வந்து கொல்றதுக்காக அவர் எனிமீஸ் எக்கச்சக்க எனிமீஸ் வருவார். அதுக்காக இவர் வந்து ஒரு சின்ன ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவார், அதுதான் ரிட்டையர் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்ம் ரெட்டுக்கு. அவங்க வந்து அவங்களாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்களாம் எப்படி கொள்றாங்க அந்த எனிமீஸ் தான் படம் இருக்கும். காமெடி, த்ரில்லிங் அண்ட் ஆக்ஷன், இந்த மூணுமே வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். காமெடியெல்லாம் பஞ்சமே இருக்காது, என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா மீட் த பேரண்ட்ஸ். 2000 வந்த படம், அதாவது 2000 வந்த படம், காமெடி ரொமான்ஸ் மூவிங்க, ஐஎன்பியில் 7 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை நடிச்சவர்னா வேற யாரில், நம்ம பின் ஸ்டைலர் தான் நடிச்சிருப்பாரு. இவர்னால காமெடிக்கு பஞ்சம் இருக்கான்னு நமக்கு தெரியும். இவர் வந்து ஒரு அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார், ஆனால் அவரோட பேரண்ட்ஸ் பற்றி இவர் தெரியவே தெரியாது. லவ் பண்ணிவிடுவாங்க, ரெண்டு பேரும் ஓகே ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஓகே பண்ணணும், அது சொல்லிவிடும், எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கணும் நான் ஒத்துப்பேன், அதாவது நீ ஓகே பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓகே பண்ணி அதான் ஈஸியாக ஓகே பண்ணி வச்சிடலாம் ட்ரை பண்ணி போவார். அந்த டைமில் அவர் பண்ணுற கஷ்டம் இருக்குமே, அவர் கொடுக்குற கஷ்டம் இருக்குமே, அவரோட அப்பா வந்து அவரோட ரிட்டையர் ஆஃபீஸராக இருப்பார், அவர் வந்து இவர் கொடுக்குற கஷ்டம்லாம் வந்து தாங்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதாவது அதை தூக்கி போகிறது, இதை தூக்கி போகிறது, இதை பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும், ஏன்னா லவ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதுக்காக தாங்கி இருப்பார். அதான் செம்ம காமெடியாக இருக்கும், இவர் பண்ணுற நல்லா தான் பண்ண போவார், ஆனால் அது வந்து அப்படியே சொதப்பி போயிடும் எல்லாமே, இவர் பண்ணுற எல்லா விஷயம் சொதப்பலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடி இருக்கும். கடைசியில் வந்து இவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்களா, ஓகே சொன்னாங்களா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் தான் கடை இருக்கும், மொத்த கதையாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்றாங்களா இல்லையா அந்த படம் இருக்கும், காமெடி காமெடி காமெடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர படம் பார்த்தீங்கன்னா த ஹிட் மேன் பாடி கேர். 2017 படம், ஆக்ஷன் காமெடி படங்க, ஐஎன்பியில் 6.9 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை நினச்சிக்கு நான் வேற இல்லை, நம்ம சாமியல் எல் ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவரும் அப்புறம் நம்ம டெட் பூல் இருப்பார் இல்லையா, அவர் நடிச்சிருப்பாருங்க. நம்ம டெட் பூல் வந்துட்டா நம்ம வந்து பாடி கார்டாக இருப்பார் நம்ம ஹிட் மேனுக்கு. அவர் வந்து அதாவது அவருக்கும் இவரும் வந்து அதாவது பாடி கார்டு வந்து ஹிட் மேனை வந்து ஹிட் மேன் வந்து பாடி கார்டை காப்பாற்றுவார், இது எல்லாம் உள்டாவாக இருக்கும். ஸோ செம்ம காமெடியாக இருக்கும். அப்போ பாடி கார்டு வந்து இவர் காப்பாற்றுவார், அவர் வந்து இவரை காப்பாற்று
மாற்றுவார். இவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே வந்து பகையாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளிச்சுட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்களை வந்து, அதாவது இவங்க வந்து இவருக்கு வந்து வில்லனாக இருப்பாங்க, ஹிட்மேனுக்கு வந்துட்டு எக்கச்சக்க வில்லனுங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து இவர் காப்பாற்றுக்கதா பாடிகாராக நம்ம டெட்புல் அனுப்புவார். இவர் காப்பாற்றினாரா இல்லையா, இல்லை இவரை காப்பாற்றுவார், செம்ம காமெடியாக இருக்குங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த படம். எல்லாமே தமிழ் டபுளில் இருக்குது, நான் டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அங்கே வந்து கேட்கலாம். அப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.